Hi friends, welcome and welcome to Prara Creative. In this video, we will talk about a final issue. What is it? We will talk about the same thing. 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 அது செடியாயிருந்து அந்த சூழ்நிலையும் அதுக்கு அடுத்ததாக அந்த செடி பருவத்திலிருந்து அடுத்தபடியாக மாறி அடுத்த கண்டிஷனுக்கு போய் மரமாக மாறி அந்த மரம் பார்க்கும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் அந்த மரம் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு அதனோட பலனை கொடுக்கும், அதாவது அதனோட காய்களையும் மற்றும் அதிலிருந்து வர கனிகளையும் எப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்போம். இது எல்லாருக்கும் உண்டான ஒரு ஆவல் தான். அப்படி நம்ம பார்த்துட்ருக்கிற மரங்கள் காய்களையும் கனிகளையும் கொடுத்ததுன்னா அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளியில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அதை சாப்பிட்றது இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு அதே மரங்களை வளர்த்து மரங்கள் வந்து காய்களையும் அந்த பழங்களையும் கொடுக்கலன்னா ரொம்ப நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த மரத்தை வைக்கிறதா வெட்டுறதா இவ்வளோ தூரம் வளர்த்தோமே அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் காய்க்காத மரத்துக்கு எப்படி நம்ம காய்க்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்தால் மற்றும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் எங்களது மற்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் டச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நாம் ஒரு செடி வளர்த்து அது மரமாகி அந்த மரம் வந்து காய்க்கலை அப்படின்னும் பொழுது, இப்போ என் வீட்லேயும் ஒரு செடி வளர்த்தேன், ஒரு முருங்கை செடி வளர்த்தேன். அந்த செடி வந்து வளர்ந்து பூ நிறைய வச்சுருது. அந்த பூவெல்லாம் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டோம், பூவெல்லாம் வந்து அதையும் பிச்சு சாப்பிட்டோம். ஆனாலுமே அது காய்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே பூ விட்ட பிறகு 1.5 வருஷத்துக்கு மேலே அது காய்க்கவே இல்லை. வெறும் பூவாக விட்டு பூ மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்தது. பூ இருக்கவும் பூவை எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டோம். பூவை மட்டுமே போட்டு நாங்கள் உணவுகளை பயன்படுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு கிராமத்தில் முருங்கை செடி வளர்ந்துட்டு இருந்தது, நிறையா வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்னென்னா, இந்த மாதிரி காய்க்காத மரங்களுக்கு பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தை எடுத்து ஒரு சின்ன கட்டி சின்ன அளவில் ஒரு கட்டி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க. அந்த கரைசலை அப்படியே வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து மறுநாள் ஒரு 24 மணி நேரம் கழித்து இதை மாதிரி முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி அந்த எந்த மரம் காய்க்கலையோ, அது முருங்கைன்னு கிடையாது, எந்த மரமாக இருந்தாலும் அதுக்காக வந்து பப்பாளியெல்லாம் ஆண் மரம் இருக்கும், அந்த மரத்தை காய்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது சராசரியாக காய்க்கிற மரங்கள் காய்க்காத இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் குழியை தோண்டிக்கிங்க. குழியை தோண்டணுன்னா அந்த செடிக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் தோண்டணுன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பை வச்சு அந்த பைப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பைப் ஃப்ரண்ட்டில் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டேப்பராக கட் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி கட் பண்ணி நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி திருப்பும்போது அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே அந்த பைப் உள்ளே வந்துடும். அதை எடுத்து அப்படியே ஈஸியாக நம்ம மேலே போட்டுடலாம். அந்த வேருக்கும் மற்றும் பக்கத்தில் இருக்க வேருக்கெல்லாம் பாதிப்பு தராமல் ஈஸியாக குழி தோண்டுறதுக்கு ஒரு வழி. அதில் இந்த கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிண்ணம் ரெண்டு கிண்ணம் அந்த அளவுக்கு இந்த இப்போ காட்டுற மாதிரி ஊற்றிருங்க. ஊற்றிட்டு அதோட அதை மண்ணை போட்டு எடுத்து மூடி வச்சுருங்க. மூடிட்டு அதோட விட்டுட்டிங்கன்னா அது காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது அவங்க சொன்னபடியே நான் செஞ்சுட்டு மூடி விட்டுட்டேன். மூடி விட்ட பிறகு ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். 10 நாளுக்குள்ளே நான் பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பூ இருந்த செடி, அவ்வளோ பூவும் கீழே கொட்டிக்கிட்டு இருந்தது. அதை பறிக்கலைன்னா யூஸ் இல்லாமல் கொட்டிக்கிட்டே இருந்தது. அப்படிப்பட்டதில் இந்த மாதிரி தோண்டி இதை போட்டு மூடி வச்சும்போது ஒரு 10 நாளுக்குள்ளேயே மரம் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதை வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போடணும், எதுக்கும் காய்ச்சிருச்சுன்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அது காய்க்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே பூவெல்லாம் எடுத்தேன், அதே மாதிரி வீடியோ எடுத்து சரி இப்போ ஒருவேளை காய்ச்சிருச்சுன்னா போடலாம் அப்படின்ட்டு தான். இந்த பைப்பை பார்த்துக்குங்க, இந்த மாதிரி பைப் வச்சுக்கிட்டால் தான் சேஃப்டியாக அந்த வேருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாமல் நம்ம வந்து குழி தோண்ட முடியும். நம்ம இதில் வந்து வேறு எதையும் வச்சு தோண்டிகிட்டு இருந்தோன்னா பக்கத்தில் இருக்க எல்லா செடியும் டேமேஜ் ஆகும், குறிப்பிட்ட செடியும் டேமேஜ் ஆகிடும்.
அதனால் இந்த மாதிரி பைப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தோண்டிக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் முதன் முறையாக இந்த செடியில் பிஞ்சு விட்டுது, பிஞ்சு விட்டு அது காய் காய்ச்சிது. இந்த வீடியோ வந்து நான் ஏன் பதிவிடுறேன்னா, இவ்வளோ பெரிய மரத்தை வளர்த்து நம்ம வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இப்படி காத்திருந்து வளர்த்து அதை வந்து வெட்டி போடுறத விட அதில் இதையும் டெஸ்ட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பிஞ்சு விட்டுது, அது மட்டும் இல்லை, இதை 1 வாரம் கழித்து திருப்பியும் நான் அந்த பிஞ்சு விட்டதுமே உடனே என்ன பண்ணேன், திருப்பியும் அதே ஃபாலோ பண்ணேன், அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி திருப்பியும் அதில் வந்து இந்த பெருங்காயத்தை வச்சு ஊற்றினேன். அப்படி ஊற்றும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே 10-15 காய் காய்ச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அந்த காய்க்காத மரத்தில் காய்ச்சது தான். இந்த மரத்தை ஏற்கனவே காய்க்காதப்போ வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை போட முடியல. வெறும் பூவாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நூல் தொங்குற மாதிரி அப்படியே லைட்டாக ஆரம்பித்து எல்லா இடத்துலையும், இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த மரத்தில் வந்து கீழே வரைக்கும் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் காய் காய்க்குது. எங்கெங்கெல்லாம் பூ இருந்ததோ அந்தந்த இடத்துலலாம் காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. இனி புதுசாக பூ விட்டுச்சுன்னா அதுலேயும் காய்கள் முளைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இதை நீங்கள் பூக்காத பூச்செடிகளுக்கும் காய்க்காத சகல மரங்களுக்கும் அதனோட அளவு பொறுத்து நீங்கள் இதை செய்யலாம், மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.